எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா உங்களோட நான் என்ன தகவல் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னா, 2018 வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அதோடய ரிசல்ட் வந்து 2020 லாஸ்ட்டில் வந்துச்சு. ஸோ அதில் ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்துச்சு, அதோடய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த கட் ஆஃப் பற்றிய தகவல் உங்களுக்கு ரெண்டு விதத்தில் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல எங்கே அப்படின்னா, உங்களுடைய ப்ரிப்பரேஷன். நீங்கள் ப்ரிப்பரேஷன் டைம்லேயே வந்து, நான் ஏற்கனவே வழக்கமான வீடியோஸில் வந்து இதை தான் சொல்லுவேன் நான், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிலபஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்ச நாளுக்கு அனலைஸ் பண்ணி எந்த சப்ஜெக்டில் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, எதை நாம் வந்து கரெக்டாக பண்ணால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்களே கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த மெட்டீரியலையே சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு வலு சேர்க்கு விதமாக தான் வந்து இப்போ இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். அதாவது இந்த கட்டாவை பற்றிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, ரெகுலராக வந்து இப்போ 2015 2018 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு சில மார்க்கு மட்டும்தான் வந்து வித்தியாசமாக கட் ஆஃபில் இருக்கும். அப்போ இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே நான் இந்த மார்க்கு இவ்வளோ மார்க் எடுத்துட்டாவே வந்து எனக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிரும், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அதுக்கு இந்த கட் ஆஃப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தகவல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தும். நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு அச்சாணியாக இருக்கும். இதுதான் வந்து முதல்ல கொடுக்கக்கூடிய செய்தி. அடுத்து இந்த கட்டாவை பற்றி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு விதத்தில் எங்கே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லா எக்ஸாமும் முடித்ததுக்கப்புறம் ரிட்டன் முடிப்பீங்க, ரிட்டன் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடித்ததுக்கப்புறம் மெடிக்கல், இப்படி எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அந்த டைமில் வந்து உங்கள் மனசு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நெட்லலாம் சர்ச் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்கள் தேடல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதுவரையிலும் நிறையான இதுக்கு முன்னாடி இந்த பேட்ச்க்கெலாம் இருந்துச்சு, அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த கட் ஆஃபே நான் உருவாக்குறது. அப்போ எனக்கு தெரியும் எல்லோரும் வந்து எவ்வளோ தேடலில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இனி வர அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக வச்சு இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த டைமில் வந்து ஒரு டேட் சொல்லிடுவாங்க, பிப்ரவரி 2 உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் போகும், 10ஆம் தேதி 15ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த மாதிரி தள்ளி போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சூழலில் வந்து உங்கள் மனசு படபடப்படன்னு அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி தகவல்கள் வந்து உங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், ஓகே இவ்வளோதானே கட் ஆஃப், அப்போ எவ்வளோனா இன்னும் 10 நாள் கூட ஆகட்டுமே, இந்த கட் ஆஃப் தான் நமக்குள்ளே நிற்கிதே, அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுக்கும். அதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே அவட்ட கட் ஆஃப் பற்றிய தகவலை வாங்க இந்த வீடியோ மூலமா பார்ப்போம். இதில் ஆண் பெண் ரெண்டு பேர்த்தோட கட் ஆஃப்மே வந்து நான் விவரிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டாக நான் வைக்கிறது என்னென்னா ஃபீமேலுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆம்பளை பசங்களுக்கு அது அங்கேயும் இங்கேயும் தேடி ஏதோ ஒரு சம்மந்தமாக இது சம்மந்தமாக இந்த தேர்வு சம்மந்தமாக தகவல்கள் கிடைக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைமில் இப்போ லாஸ்ட் இயர் கூட 2018 வந்த எக்ஸாமுக்கு வந்து என்னுடைய யூடியூப் சேனல் வந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களுக்கு பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஒரு இன்டென்ஷனில் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள பற்றிய தகவல்களை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறையான பொண்ணுங்களுக்கே இது இந்த எக்ஸாம் தொடர்பாக அவேர்னஸே வந்து கிடையாது. அதுதான் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம், அவங்களும் வந்து இந்த தேர்வுலாம் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இதில் லாஸ்ட் இயர் நடந்ததில் வந்து பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி அசாம் ரைஃபிள் என்ஐஏ எஸ்எஸ்எஃப் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஒரே எக்ஸாம் தான் அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்க கீழே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வந்து இத்தனை வேகன்சி வந்து கான்ஸ்டபுளுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எம்ஹெச்ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஹோம் அஃபேர்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்க வேகன்சியை கலெக்ட் பண்ணி ஒரே இதுவாக ஃபைல் பண்ணி, ஏதாவது 40,000 50,000 60,000 இந்த மாதிரி இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பிரித்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க, சிஎஸ்எஃப்க்கு வந்து இத்தனை வேகன்சி பிஎஸ்எஃப்க்கு வந்து இத்தனை வேகன்சி அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ வேகன்சிங்கிறத ஒரு டோட்டல் பண்ணி எஸ்எஸ்சிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அந்த எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறவர்களும் அவங்களோட வேலை. ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எம்ஹெச்ஏக்கு வந்து கொடுத்துருவாங்க. எம்ஹெச்ஏ வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கேருந்து வரும் அப்படின்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கான ஆர்டர் வந்து சேரும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்தவரையிலும் ஃபீமேலுக்கு லாஸ்ட் இயர் நடந்த ஃபீமேலுக்கு பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து
ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 34.8 மார்க் வந்து இருந்துச்சு. எஸ்டி நம்ம இதில் வந்து கேண்டிடேட்டே கிடையாது. ஓபிசிக்கு வந்து 33.6 கட் ஆஃப் இருந்துச்சு. யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரியில் வந்து மொத்தம் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 35.6 இருந்துச்சு. அந்த ஓபிசிக்கு வந்து 33.6 மார்க்கு, இதில் வந்து யூஆர்க்கு வந்து 35.6 மார்க்கு. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்எஃப்க்கு இவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு. எஸ்சிக்கு வந்து 34.8, எஸ்டிக்கு வந்து வேக்கன்சி இருந்துச்சு ஆனால் பொண்ணுங்களே கிடையாது அதில். ஓபிசியில் வந்து 33.6 மார்க் இருந்துச்சு. யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரியில் 35.6 மார்க் இருந்துச்சு. அடுத்தது சிஎஸ்எஃப்ல வந்து ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து 34.7 மார்க் இருந்துச்சு. எஸ்டிக்கு வந்து கேண்டிடேட்டே கிடையாது. ஓபிசியில் வந்து 37.9 மார்க் இருந்துச்சு. அன்ரிசர்வ் கேட்டகரியில் யூஆரில் பார்த்தோம் அப்படின்னா 35.6 மதிப்பெண் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஃப்ல இந்த கட் ஆஃப் வந்து இருந்துச்சு, ஃபைனல் கட் ஆஃப். அடுத்தது சிஆர்பிஎஃப்ல பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்க்கு வந்து 33.8 மார்க் இருந்துச்சு. எஸ்டிக்கு வந்து கேண்டிடேட்டே அதில் இல்லை, வேக்கன்சி இருந்துச்சு கேண்டிடேட் இல்லை. ஓபிசியில் வந்து 33.8 மார்க் இருந்துச்சு. அன்ரிசர்வ் கேட்டகரியில் யூஆரில் 35.3 மார்க் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப்கான கட் ஆஃப் விவரங்கள். அடுத்ததாக சசஸ்திர சீமா பல் எஸ்எஸ்பி, இதில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து எஸ்சியில் வந்து எந்த கேண்டிடேட்டுமே கிடையாது, எஸ்டியில் எந்த கேண்டிடேட்டுமே கிடையாது. ஓபிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 33.2 மதிப்பெண் இருந்துச்சு. அதே போல் அன்ரிசர்வ் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா 36.1 மதிப்பெண் இருந்துச்சு. இதுதான் வந்து எஸ்எஸ்பியோட கட் ஆஃப் மார்க்கு. அடுத்து ஐடிபிபியில் பார்த்தோன்னா இவங்களுக்கு எந்த ஒரு யாருமே செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதா இதில் நிதர்சனம். ஸோ அது சம்மந்தமான கட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவு இல்லை. இது எல்லாமே வந்து ஓவரால் பார்க்கும்போது தமிழ்நாட்டோட கட் ஆஃப் மட்டும்தான் வந்து நான் எடுத்து சொல்கிறேன். ஒவ்வொரு இது வந்து எப்படின்னா ஸ்டேட் வைஸ் வந்து கட் ஆஃப் வெளியிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு உண்டான கட் ஆஃப் மட்டும்தான். அடுத்ததாக அசாம் ரைஃபிள்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இதில் வந்து எந்த கேண்டிடேட்டுமே கிடையாது. அன்ரிசர்வில் மட்டும் பார்த்தோம்னா 45.2 மதிப்பெண் அவங்களுடைய கட் ஆஃபாக இருந்துச்சு. இதுதான் வந்து பெண்களுக்கு உண்டான கட் ஆஃப் ஆகும். அடுத்து ஆண்களுக்கு உண்டான கட் ஆஃப் விவரங்களை பற்றி பார்ப்போம். வழக்கமாக வந்து எங்களுடைய காலகட்டத்திலலாம் தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோவா யாருமே போக மாட்டாங்க, ரொம்ப அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறையான மென் கேண்டிடேட் வந்து போட்டி போடுறாங்க. ஸோ அதில் ஒரு ஆரோக்கியமான போட்டியும் நிலவுகிறது. அந்த வகையில் வந்து கட் ஆஃப் விவரத்தை வந்து இப்போ நாம் பார்ப்போம். பிஎஸ்எஃப்க்கு வந்து கட் ஆஃப் விவரத்தை பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 40.6 மதிப்பெண்ணும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 46 மதிப்பெண்ணும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 44.2 மதிப்பெண்ணும், யூஆர் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 44.9 மதிப்பெண்ணும் இங்கே இவங்களுக்கு வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கு. இது வந்து பிஎஸ்எஃப் கேண்டிடேட்டுக்கு. அடுத்தது சிஎஸ்எஃப்க்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்தவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 42.6 இருந்துச்சு, எஸ்டிக்கு வந்து 46.1 இருந்துச்சு, ஓபிசிக்கு 48.9, யூஆருக்கு 47.3 வந்து கட் ஆஃபாக இருந்துச்சு. அடுத்ததாக சிஆர்பிஎஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 43.6 மதிப்பெண்ணும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 53.9 மதிப்பெண்ணும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 47.7 மதிப்பெண்ணும், யூஆர் கேண்டிடேட்டுக்கு 48.2 மதிப்பெண்ணும், இஎஸ்எம்க்கு வந்து 41.8 மதிப்பெண்ணும். இவங்க வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கலாம், அவங்களுக்கு வந்து 10% கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 41.8 மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வந்து சிஆர்பிஎஃப்க்கு உண்டான கட் ஆஃபாக இருக்கும் ஆகும். அடுத்ததாக இதிலேயே வந்து எஸ்எஸ்பி அவங்க அந்த ஃபோர்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 38.7 மதிப்பெண்ணும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 44.8 மதிப்பெண்ணும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 43.5 மதிப்பெண்ணும், யூஆர் கேண்டிடேட்டுக்கு 43.6 மதிப்பெண்ணும் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் தான் அதுதான் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. அந்த வகையில் தான் எஸ்எஸ்பி கட் ஆஃப்க்கு வந்து ஃபோர்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐடிபிபிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 39.1, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 44.8 மதிப்பெண்ணும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 43.4 மதிப்பெண்ணும், யூஆர் கேண்டிடேட்டுக்கு 43.5 மதிப்பெண்ணும் இருந்துச்சு. இதுலேயே அசாம் ரைஃபிளில் பார்த்தோம் அப்படின்னா
எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 38.6 மதிப்பெண்ணும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 45.5 மதிப்பெண்ணும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 43.2 மதிப்பெண்ணும் ஈஆர் கேண்டிடேட்டுக்கு 43.2 மதிப்பெண்ணும் இருந்துச்சு. இதுதான் வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஆண் பெண்களுக்கு உண்டான கட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் நிச்சயம் உங்களில் தேடலில் இருக்கும். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இல்லைனாலும் சரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சியும் திரும்பி திரும்பி ஒரு பார்க்கக்கூடிய வீடியோ அப்படின்னு எனக்கு முழுசாக தெரியும். ஏன் அப்படின்னா, முடிஞ்ச தேர்வுகள் பற்றிய கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல யாரெல்லாம் வந்து காம்படிட்டிவாக இருக்காங்களோ, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து தேடல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் நானும் கூட வந்து ரொம்ப ரசித்து தான் வந்து உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோ உருவாக்குறதுக்கு பெரிய அளவில் காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, போன வருஷம் பேச்சில் செலக்ட் ஆன சிஎஸ்எஃப்ல வந்து செலக்ட் ஆகியிருக்காரு கார்த்திகேயன் சொல்லி. ஸோ அவரு தான் வந்து இந்த வீடியோவில் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்லாம் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நாங்கள் ரிசல்ட் வரும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசல்ட் இன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருப்போம், அடுத்தடுத்த விவரங்களை வந்து நிறைய பேருக்கு ரிசல்ட் நாங்களே பார்த்து சொன்னோம். ஸோ அந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சோம். அதோ அடிப்படையாக வச்சு தான் வந்து ஏற்கனவே நாங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்து அதை ஏற்கனவே பண்ணி எனக்கு கொடுத்துருந்தார். அதை அடிப்படையாக வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து உருவாக்கினேன். இந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிச்சயம் எனக்கு தெரியும். உங்கள் சார்பாக நான் அந்த கார்த்திக் சிஎஸ்எஃப்ல செலக்ட் ஆகிருக்க அவருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அந்த தடதடப்பு மனசு பதட்டமாக இருக்க சூழலில் இந்த மாதிரி தகவல்கள் வந்து உங்களுக்கு உரமாக இருக்கும் அப்படி நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ இது வந்து உண்மையான தகவல், என்ன அஃபிஷியலாக வந்துச்சோ அந்த தகவலை தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து நான் உச்சரிக்கும் போது எங்கேயாவது சின்ன சின்ன தவறுகள் கூட சொல்லியிருக்கலாம். நான் அடுத்து பார்த்து சொன்னதில் 34ங்கிற இடத்துல 33 அந்த மாதிரி ஏதாவது சின்ன தவறு கூட சொல்லியிருக்கலாம். பட் எழுதியிருக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த வீடியோவே நாங்கள் உருவாக்கினோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நான் முழுசாக நம்புகிறேன். நன்றி.